கலர்ஸ் தமிழ் டிவியோட திருமணம் சீரியல்ல சந்தோஷ் ஜனனி ஒன்று சேர்ந்தாலும் சேர்ந்தாங்க, ஏகப்பட்ட ரொமான்ஸ் காட்சி வைக்கிறாங்க. அப்படி இருந்த ஜோடியா இப்போ இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொமான்ஸில் நனைஞ்சு பிழியிறாங்கன்னே சொல்லலாம். கோயிலுக்கு மஞ்சள் காட்டு மைனா மாதிரி மஞ்சள் புடவையில் ஜொலித்த அழகு பொண்டாட்டி ஜனனியை சந்தோஷ் தூக்கிட்டே படியேறான். இதை பார்த்த மாயாக்கா வயிறு எரிஞ்சிட்டாங்க. இவங்க ரொமான்ஸ் அதோட முடியலை, குடும்பமே சேர்ந்து ஜாலியாக கும்மி அடிக்கிறாங்க. அப்பவும் மாயாக்கா வயிறு தான் எரியுது. மாயாக்கா புருஷன் பாவம் அப்புராணி, அவர் தம்பி தானே, தம்பி பொண்டாட்டி தானேன்னு எதையுமே கண்டுக்கிறதில்ல. அதுக்காக பொண்டாட்டி மாயாவையும் கண்டுக்கலன்னா இப்படி அவங்க வயிறு எரியத்தானே செய்யும். மனைவி மடியில் பலூனை வச்சு உக்காந்து இருக்கணுமா, அவங்கவுங்க புருஷன் கண்ணை கட்டிக்கிட்டு மனைவியோட மடியில் உக்காந்து அந்த பலூனை உடச்சிடணுமா. ஆகா ஜாலின்னு புருஷங்க எல்லாரும் களத்தில் இறங்கிடுறாங்க. வழக்கம் போல் ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. சரியாக கண்ணை கட்டிக்கிட்டு ஜனனியை நெருங்க அவ தன்னுடைய கால் கொலுசால் லேசாக வெள்ளி கொலுசு மணியை அசைக்க கண்டுபிடிச்சிட்டான் சந்தோஷ். மடியில் உக்காந்து பலூனையும் வெடிச்சிடுறான். ரொமான்ஸில் ஜோடி மெய் மறந்து உக்காந்தே இருக்க விளையாட்டு முடிஞ்சாச்சுன்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க. பெட்டில் படுத்துருக்கான் சந்தோஷ். ஆ அப்படின்ட்டு அலறிக்கிட்டு ஓடி வந்த ஜனனி சந்தோஷை கட்டி பிடிச்சிக்கிறான். அது மட்டுமா, பயமாக இருக்குது காப்பாத்துங்க அப்படின்ட்டு அலறா. அழுதுகிட்டே கண்ணை மூடிக்கிட்டு நிற்கிறான். என்னம்மா பாத்ரூமில் குளிக்கும்போது யாராவது எட்டி பார்த்துட்டாங்களான்ட்டு சந்தோஷ் கலாய்க்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். பின்ன பாத்ரூமில் இருந்து இப்படி ஓடி வந்தால் வேற என்ன காப்பாங்களாம். இல்லை அங்கே அங்கே அப்படின்னு ஜனனி ஒன்றுமே சொல்லாமல் அலறா. என்ன அங்கே வா பார்க்கலாம் அப்படின்னு அவன் பாத்ரூமுக்கு அவளையும் அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே என்ன பார்த்த ஜனனி அப்படின்னு கேட்குறான். அவள் மெதுவாக சுவரை எல்லாம் பார்த்துட்டு கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே அவன் மேலே சாஞ்சு அதோ அதோ அப்படின்னு காட்டுறா. என்ன கரப்பாம்பூச்சியான்னு கேட்குறான். ஆமான்னு ஜனனி தலையை அசைச்சு அவனை இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. இன்னுமா இந்த கரப்பாம்பூச்சி ரொமான்ஸ் எல்லாம் கை கொடுக்குது. மீசை வச்ச ஆண்களுக்கு பயப்படாத பெண்கள் மீசை வச்ச இந்த கரப்பாம்பூச்சிக்கு மட்டும் பயப்படுறாங்களே. மிஸ்டர் கரப்பாம்பூச்சி அடிக்கடி இங்கே விசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதை விரட்டி விடுங்கன்னு ஜனனி சொல்கிறா. அதை விரட்டி விட்டால் நீ இப்படி என்னை கட்டிக்குவியான்னு கொண்டாட்டியை கொஞ்சிறான் சந்தோஷ். அதுக்கப்புறம் ஆசையாக ஜனனிக்கு மேக்ஸி வாங்கிட்டு வந்து கொடுத்து போட்டுட்டு வர சொல்கிறான். ஜனனியும் போட்டுட்டு வர்றான். வா பார்பிடால் மாதிரி கலக்கிற என் பொண்டாட்டின்னு கிட்ட வர்றான். ஒரே ரொமான்ஸு தான்.